சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போலீசார் 368 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலாஜி, தற்பொழுது சென்னை புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தயாராகி வருகிறது, பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இன்று மட்டும் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? புத்தாண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மக்கள் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 3 ஆண்டு காலமாக கொரோனா பரவல் காரணமாக புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அரசு தடை விதித்திருந்தது. இதனால் பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தங்களது வீடுகளிலேயே கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய நிலையில் தான் இருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாத நிலையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தற்போது பொதுமக்கள் முழுமையாக தயாராகி வருகின்றனர். குறிப்பாக சென்னை மக்களை பொறுத்தவரையில் மீண்டும் கொரோனாக்கு முன்பு இருந்த சூழ்நிலையில் புத்தாண்டை கொண்டாடத்தான் தற்போது தயாராகி வருகின்றனர். குறிப்பாக கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் வழிபாட்டிற்காக அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் போலீசார் வந்து முழுமையான பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். அதே போல் நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் கிளப்புகள் போன்ற இட பொதுமக்கள் அதிகமாக கூடும் வந்து அதிகமான காவல்துறை வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். எனினும் நள்ளிரவு 1 மணிக்குள்ளாக இந்த கொண்டாட்டங்களை முடித்துக்கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் சென்னையில் சுமார் 16,000 காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் இன்று இரவு வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 368 இடங்களில் வந்து வாகன சோதனைகள் அமைக்கப்பட்டு வாகன கண்காணிப்பு பணியிலும் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிறோம். இங்கே நம் நேரடியாக பார்க்கலாம், காவல்துறையினர் தற்போது இந்த வாகன சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மது அருந்திருக்கிறார்களா அல்லது வந்து சந்தேகத்துக்கிடமான நபர்களா என்ற சோதனையில் தற்போது காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்தி தற்போது சோதனை செய்யக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து வருகிறோம். அதே போல் மெரினா கடற்கரையை பொறுத்தவரை, அதே போல் பெசன் நகர் கடற்கரையை பொறுத்தவரையிலும் வந்து பொதுமக்களுக்கு இன்றிலிருந்து நாளை வரை அனுமதி இல்லை என்று மெரினா காவல்துறை தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த சாலைகளும் வந்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு, அதே போல் வாகன பயன்பாட்டிற்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டு தற்போது அந்த சாலைகளும் மூடப்பட்டுள்ள சூழ்நிலையில் மற்ற முக்கிய சாலைகளில் தற்போது காவல்துறை தீவிரமான வாகன சோதனை பணியில் வந்து தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.